வணக்கம் ஜிகே ஹோம்லி டிப்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நாம் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டோமோ ஏதாவது ஒன்று நம்ம நினச்சோம் அது நிறைவேறணும் அப்படின்னா அதை நம்ம வீட்டில் இருந்தே அதை எப்படி நிறைவேற்றலாம் நிறைவேற்ற என்ன முயற்சி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நமக்கு நிறைய ஆசை இருக்கும் எல்லாருக்கும் நிறைய ஆசைன்றத விட நியாயமான ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு குழந்தைங்க படிக்கவே மாட்டேம்பாங்க அவங்க நல்லபடியாக படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அவங்க படிப்பில் கவனம் செலுத்தணும் அப்படின்றது ஒரு வித ஆசை இன்னொன்று ஒரு சிலருக்கு வேலையே இல்லாமல் இருக்கும் அந்த ஏதாவது ஒரு வேலையை குறிப்பிட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நினச்சிரவங்க இதை செய்யலாம் அடுத்து எதாவது ஒரு தொழில் பண்ணுறவங்க ஏதோ ஒரு தொழில் எனக்கு நல்லாவே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு தொழில் மென்மேலும் பெருகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறவங்களும் இதை செய்யலாம் நமக்கு வேண்டுதல் என்னவோ அது இதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிறைவேறும் அடுத்து ஒரு சிலர் ஏதாவது ஒரு கோயிலுக்கோ எங்கேயோ போகணுன்னு நினைப்பாங்க சாதாரணமாக உள்ள கோயிலை விட ஏதாவது ஒரு பெரிய கோயிலுக்கு நான் போகணும் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிய மாட்டேங்குது அப்படின்றவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அந்த கோயிலுக்கு போகக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு சிலர் ரொம்ப கஷ்டத்தில் ஏழ்ம நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இது சுலபமான வழி இதை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த ஏழ்ம நிலையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க நம்ம வேண்டுதல் மட்டும்தான் இதில் பண்ண போகிறோம் மொ ஒரு ரூபாய் மட்டும் செலவழிக்க போகிறோம் ஒரே ஒரு ரூபாய் வச்சு நம்ம வேண்டுதல் எப்படி நிறைவேற்றிக்கிறலாம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் ஒரு அரை கிளாஸ் குறையாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க போட்டு அந்த தண்ணியில் நல்லா கலந்துருங்க கலந்துட்டு ஒரு சின்ன வெள்ளை கலர் காட்டன் துணி இந்த படத்தில் காட்டுற அளவுக்கு ஒரு காட்டன் துணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த துணியை அந்த மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுக்கணும் முக்கி எடுத்துட்டு குளிஞ்சி எடுத்துட்டு காய வச்சுருங்க நான் அந்த வீடியோ காண்டி காய வைக்கலாம் உடனே உங்களுக்கு எடுத்துருக்கேன் அதை லேசாக காய விட்டுருங்க காய விட்டிங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் இது காயாமல் இருக்குது காஞ்சப்பறம் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதில் அந்த ஒரு ரூபா காயினை வந்து உள்ளே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி ம வடிங்க நல்லா மடிச்சுட்டு முடிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு முடிச்சு போட்டால் போதும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஒரு முடிச்சு போட்டு உங்கள் வேண்டுதல் எதுவோ அதை நினச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம செலவு வந்து இந்த ஒரு ரூபா மட்டும்தான் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ இதை செஞ்சு முடித்தோடனே சாமி படத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு உங்கள் வேண்டுதலை வைங்க படிக்கலைன்னா படிப்பு சம்மந்தமாக கல்யாணம் ஆகலைனா கல்யாணம் சம்மந்தமாக வேலை கிடைக்கலையா ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறோம் முடியலையா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி இதை சாமி கிட்ட வச்சு வேண்டுங்க எந்த கோயிலுக்கு நீங்கள் வாரேன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலில் போய் இது முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஒரு ரூபாயை கொண்டு வந்து காணிக்க போடுறேன் அப்படின்னு நேர்ந்துக்கோங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்கிறது மட்டும் ஒரு ரூபான்னு ஈஸியாக சொல்லிடுவோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது உடனே நடக்கும் நம்ம செய்ய வேண்டியது அந்த நம்ம இந்த இது செய்யும் போதே நம்ம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு செய்யணும் சாமி படத்துக்கிட்டே வச்சிடலாம் வேற எங்கேயும் கூட வைக்க வேண்டாம் சாமி படத்துக்கிட்டே வைக்க வழி இல்லாதவங்க வேற எங்கேயாவது வச்சுக்காங்க வேண்டுதல் கண்டிப்பாக நூறு சதவீதம் நிறைவேறும் இதுவரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததற்கு நன்றி